ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஓராம் தேதி ஆடி ஆறாம் நாள் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரகங்களின் நிலை ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் ராகு புதன் கடகத்தில் சூரியன் சந்திரன் தனுசில் கேது குரு சனி மீனத்தில் செவ்வாய் வாருங்கள் ராசி பலன்களை காணலாம் ராசி அன்பர்கள் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் இப்பொழுதே வித்திடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒற்றுமை மிகவும் அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தருகின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கலை தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சொகுசான வாழ்க்கையை வித்திடுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பார்கள் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தெற்கு எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் மிதுனராசி என்பர்கள் இந்த ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாதி பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால தூக்கமின்மை அதிகரிக்கின்றது வேலை பலு அதிகமாக இருப்பதால் வீண் டென்ஷன்கள் ஏறும் சில பொருட்கள் பற்றிய மறந்து போன சிந்தனைகள் ஏற்படக்கூடும் சுய தொழில் மேற்கொள்வதற்கு யோசிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் வந்து போகும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் அகலக்கால் வைக்காமலிருப்பது சால சிறந்தது அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் நான்கு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகும் கடகராசி அன்பர்கள் தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதில் மிகவும் கை தேர்ந்தவர்கள் விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் வேலையாட்களோடு அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் உயரும் சிம்மராசி அன்பர்கள் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் நிலவுகிறது இந்த விசா ப்ராசஸ்லாம் க்ளீனாக இருக்கும் இந்த கொரோனா டைமில் கூட விசா ப்ராசஸ் கிடைச்சிடும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் சிம்மராசிக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கம்மிப்படுத்தினால் நன்மைகள் நடக்கும் தாயாரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது திசை கிழக்கு எண் ஆறு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும் உங்கள் சொத்து ஏதாவது பிரச்சனைனா அதை கிளியர் கட்டாக முடிச்சுடுங்க பிள்ளைகள் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் துளாராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் வேகமாக முடிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட துளாராசி அன்பர்கள் எடுத்தங்கெளன் இன்னைக்கு எதையும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இன்றைக்கு சில விவாதங்கள் அனைவரிடம் வந்து போகும் ஒரு தேவையற்ற ஒரு குழப்பமான மனநிலை அமையக்கூடிய நாளாகத் தெரிகிறது சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும் ராசி அன்பர்கள் விருச்சகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இந்த தந்திரமாக பேசக்கூடிய செயல்படக்கூடிய நபர்கள் ஆனால் சில இடங்களில் எப்பொழுது எதை பேச வேண்டும் என்று தெரியாத நபர்களும் இந்த விருச்சிகராசி அன்பர்கள்தான் ஒரு யாராவது செய்த உதவியை உடனே மறக்கக்கூடியவர்களும் இவள் இவர்கள்தான் ஆகையால் நல்ல மனசை வளர்த்து கொள்ளுங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பலவிதமான கர்ம வினைகள் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்கிழமைன்றதுனால முருகன் வழிபாடு ஈடுபடுவது சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் எட்டு விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நிதானம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்கள் சுப செய்திகள் உங்களை வந்தடையும் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நல்ல நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் நான்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பூராடத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய நாளாக தென்படுகிறது ஜாதகம் தேடி வரும் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும் மகிழ்ச்சி உண்டாகும் மகர ராசி அன்பர்கள் கால்நடைகளின் மூலம் தொழில் வாய்ப்புகள் உண்டாகும் துரிதமான செயல்பாடுகளை மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பிரச்சனைகள் ஒழியும் சிறு முதலீடுகளை வைத்து பெரிய அளவில் லாபம் மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட தெற்கு எண் நான்கு உத்திராலம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் மிகவும் நேர்த்தியான நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக திகழ்கிறது ரியல் எஸ்டேட் இரும்பு சம்பந்தமான தொழில்களில் உள்ளவர்களுக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் உற்றார் உறவினர்கள் உதவி புரிவார்கள் வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் மூன்று அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் மீனராசி அன்பர்கள் சகோதரர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எப்பொழுதும் ஒற்றுமையைப் பற்றியே பேசி கொண்டிருக்கின்ற இந்த மீனராசி அன்பர்கள் தனித்து செயல்படுவீர்கள் யாருக்குன்னா வேலை தேடிகிட்டு இருந்தால் வேலை கிடைச்சிடும் இப்போது மீனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகின்றது இப்போ வேலை கிடைக்கணும்னா யாரை கும்பிடணுன்னா கீழப்பாவூர் நரசிம்மரை வணங்குவது சிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கீழப்பாவூர் நரசிம்மர் ஆனால் இப்போது கொரோனா டைமில் கீழப்பாவூர் போக முடியாது உங்கள் இல்லங்களில் பக்கத்தில் இருக்கின்ற நரசிம்மரை வணங்குவதில் சிறப்பு சேரும் நரசிம்மரை வேண்டினால் உடனடியாக வேலை கிடைத்துவிடும் ஆகையால் மீனராசி அன்பர்கள் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் ஈடேறுகின்ற நல்ல நாளாக திகழ்கிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்று பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற நல்ல நாளாக தென்படுகிறது வணக்கம் you <music>